பின்னேசில் நடந்த நேட்டோ சம்மீட்டில் உக்ரைனுக்கு G7 நாடுகள் செக்யூரிட்டி கேரண்டியை கொடுத்திருந்தார்கள். இந்த செக்யூரிட்டி கேரண்டியில் இப்போ வரையும் 12 நாடுகள் ஜாயின் பண்ணி இருக்கிறார்கள் என்று உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவுக்கு உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சப்போர்ட்டை மேலும் அதிகரிப்பதற்காண்டி அதுக்கான நடவடிக்கையில் உக்ரைனானது ஈடுபட்டு கொண்டு இருக்கும் என்று செலன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த செக்யூரிட்டி கேரண்டியில் ஜாயின் பண்ணிய 12 நாடுகளும் நேட்டோ நாடுகளாகத்தான் இருக்கும். இப்போ நேரடியாக உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொண்டால்தான் நேட்டோக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது வரும். அதுவே நேட்டோவில் இருக்கிற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனோட செக்யூரிட்டி கேரண்டியில் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு ரஷ்யாவால் எதனையுமே செய்ய முடியாது. இப்படியே நேட்டோவில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே உக்ரைனுக்கு தேவையான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுப்பார்கள். இதனை நீங்கள் சிம்பிளாக புரிந்து கொள்ளணும் என்றால், உக்ரைனை நேரடியாக நேட்டோவில் இணைப்பதற்கு பதிலாக உக்ரைனை மறைமுகமாக நேட்டோவில் இணைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சரி, இவர்கள் உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுத்து என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இவர்கள் இப்போது உக்ரைனுக்கு என்ன உதவிகளை செய்கிறார்களோ, ஆயுத உதவியாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், அதனையே இனி உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி என்ற பெயரில் செய்வார்கள். அவ்வளவுதான் இதில் மாற்றம் வரும். அதுவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் அமைதி பேச்சுவார்த்தையான ஏற்பட்ட பிறகு இந்த செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்த நாடுகள் தங்களுடைய இராணுவ வீரர்களை உக்ரைனை பாதுகாப்பதற்காண்டி உக்ரைனுக்கு களமிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்று கொஞ்ச நாள் கழித்து ரஷ்யாவானது மறுபடியும் உக்ரைனை தாக்கினார்கள் என்றால், உக்ரைனுக்கு ஆதரவாக இந்த செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்த நாடுகள் தங்களுடைய படைகளை அனுப்பி ரஷ்யாவுக்கு எதிராக போராட வேண்டி இருக்கும். இதற்காண்டித்தான் இந்த செக்யூரிட்டி கேரண்டியானது உக்ரைனுக்கு கெல்ப்பாக இருக்கும். ஆனால் இது அனைத்துமே ஃபியூச்சரில் நடக்க போகிறது. ஆனால் ரஷ்யாவானது உக்ரைனோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த செக்யூரிட்டி கேரண்டி எல்லாத்துக்குமே ரஷ்யாவானது ஓகே சொல்வார்களா என்று கேட்டால், அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக ரஷ்யாவானது ஓகே சொல்ல மாட்டார்கள். ஃபியூச்சரில் என்ன நடக்கும் என்பதை யோசித்து தான் ரஷ்யாவானது உக்ரைனோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். ஆகவே ரஷ்யாவோட கையானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஓங்கிச்சது என்றால், உக்ரைன் சைட்டில் இருந்து வைக்கப்படுகின்ற கோரிக்கையில் ரஷ்யாவானது கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவே உக்ரைனோட கையானது ஓங்கி இருந்தது என்றால், இந்த செக்யூரிட்டி கேரண்டியாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவோட இராணுவமானது உக்ரைனில் இருந்து வெளியேறுவதாக இருக்கட்டும், அதுக்கான கோரிக்கைகளை இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முன்வைப்பார்கள். அதனை ரஷ்யாவானது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் இப்போது போர் நடக்கிற நிலைமையை பார்க்கும்போது கண்டிப்பாக ரஷ்யாவானது உக்ரைனோட கோரிக்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது வருமானம் கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இந்த செக்யூரிட்டி கேரண்டியானது இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது ஒழுங்கா நடந்தா மட்டும்தான் உக்ரைனுக்கு உதவியாக இருக்கும். மற்றபடி உக்ரைனுக்கு இது உதவ போறது கிடையாது. சரி, இப்படி செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கிற நாடுகள் ரஷ்யாவானது மறுபடியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்ற பிறகு, இடம்பெறுதண்டே வெப்பம், அப்படி ஒரு அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்ற பிறகு மறுபடியும் ரஷ்யாவானது உக்ரைனை அட்டாக் பண்ணும் போது, இப்படி செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்வார்களா என்று கேட்டால் அதோட சந்தேகம்தான். அப்படி ஃபியூச்சரில் அவர்கள் போர் செய்வார்களாக இருந்தால் இப்போதே தங்களுடைய இராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு ஆதரவாக களத்தில் இறக்கி இருப்பார்கள். ஆகவே இவர்கள் கொடுக்கிற செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனானது நம்பினார்கள் என்றால், உக்ரைனுக்கு கடைசியில் நாமத்தை அடித்துவிட்டு இவர்கள் போய்விடுவார்கள். ஆகவே உக்ரைனானது இந்த செக்யூரிட்டி கேரண்டியை முழுமையாக நம்பினார்கள் என்றால் அது உக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். சரி, செலன்ஸ் அவர்கள் இதை உக்ரைனோட பீஸ் பாம்புலா என்று சொன்னாரு, அது என்னென்று பார்த்தோம் என்றால், உக்ரைனில் 20% பகுதியில் ரஷ்யாவானது கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பகுதியில் இருந்து ரஷ்ய இராணுவமானது வெளியேறணும். அது மட்டும் இல்லாமல் கிரிமியாவில் இருந்து ரஷ்ய இராணுவமானது வெளியேறி 1991 எப்படி உக்ரைனோட போர்டரானது இருந்ததோ அதே மாதிரி இப்பவும் உக்ரைனோட போர்டரை உக்ரைனுக்கு கொடுக்கணும். இதுதான் உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவாக இருக்கு. ஆனால் இதற்கு ரஷ்யாவானது சம்மதம் தெரிவிப்பார்களா என்று கேட்டால், கட்டாயம் சம்மதம் தெரிவிக்க போறது கிடையாது. அதை ஒரு சைட் வைத்துட்டு, இந்த உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவுக்கு கொஞ்ச நாடுகள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று செலன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த நாடுகள் எந்த நாடுகளாக இருக்கும் என்றால், உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் மற்றும் பண உதவிகளை கொடுக்கின்ற நாடுகள் தான் உக்ரைனோட இந்த பீஸ் ஃபார்முலாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி மற்ற நாடுகள், ஏசிய நாடுகளாக இருக்கட்டும் அல்லது நடுநிலையாக இருக்கிற நாடுகளாக இருக்கட்டும், அந்த நாடுகள் உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவுக்கு சம்மதம் தெரிவிக்கல. ஏனென்றால் உக்ரைனோட இந்த பீஸ் ஃபார்முலாவானது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது பல நாடுகளுக்கும் தெரியும். அது மேற்குலக நாடுகளுக்கும் தெரியும். என்றாலும் மேற்குலக நாடுகள் உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே என்னதான் உக்ரைனானது தலைகீழாக இருந்து தண்ணி குடித்தாலும், உக்ரைனோட பீஸ் ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக ரஷ்யாவானது சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள். ஆகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது
இடம்பெறுமா இடம்பெறாதா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்கப்பே வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது இப்படி அக்ரஸிவாக நடப்பதற்கு முக்கியமான காரணமே நேட்டோ தான். நேட்டோவானது ஐரோப்பாவில் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி அங்கே அமைதியின்மையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது நேட்டோவானது ஏசியா பசிபிக்கிலேயும் அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஆகவே நேட்டோவோட இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல என்று ரஷ்யாவுக்கான சீனாவோட தூதர் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு. நேட்டோன்ற பெயரெல்லாம் எங்கெங்கே எல்லாம் அடிபடுதோ அங்கே எல்லாம் அமைதியின்மையானது ஏற்பட்டு கொண்டு இருக்கு. சரி, நேட்டோவானது ஏசியாக்கு விரிவடையை நினைப்பதற்கான காரணம் சீனாவை அடிக்கிறதுக்காண்டித்தான். ஏனென்றால் ரஷ்யாவிலும் கம்யூனிசம் பரவி இருக்கு, அதே நேரத்தில் சீனாவிலும் கம்யூனிசமானது பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அடுத்த வல்லரசு யார் என்ற போட்டியானது போய்கொண்டு இருக்கு. இதனால சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரானது கூடிய சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படி அமெரிக்காக்கும் சீனாக்கும் இடையில போரானது வரும்போது நேட்டோவானது அமெரிக்காவுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டி இருக்கும். ஆகவே நேட்டோவானது ஈஸியாக விரிவடைந்திருந்தார்கள் என்றால் ஈஸியாக சீனாவை அவர்களால் அடிக்க முடியும். இதற்காண்டித்தான் நேட்டோவானது ஈஸியாக விரிவடையணும் என்று நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரே ஒரு காரணம், எப்படி ரஷ்யாவை அடிக்கணும் என்றதுக்காண்டி ஐரோப்பாவில் நேட்டோவானது விரிவடைந்தார்களோ அதே மாதிரி தான் சீனாவை அடிக்கணும் என்றதுக்காண்டி நேட்டோவானது ஈஸியாக விரிவடைய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, ஓகே, இப்படி நேட்டோவானது ஈஸியாக விரிவடைந்தார்கள் என்றால் எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்று நீங்கள் கேட்டீங்களே என்றால் சீனாவானது நேட்டோக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறேன் என்று சொல்லி அதிகளவான ஆயுதங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி நேட்டோவானது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விரிவடைந்த பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமைதி இன்மையானது ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி நேட்டோவானது ஏசியாவுக்கு விரிவடைந்தார்கள் என்றால் ஏசியாவிலும் அமைதி இன்மையானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பதட்டமானது போர் பதட்டமானது சூழக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால் நேட்டோவானது ஏசியாவுக்கு விரிவடையாமல் இருப்பது தான் ஏசிய நாடுகளுக்கு நல்லதாக இருக்கும். அதனை மீறி நேட்டோவானது ஏசியாவுக்கு விரிவடைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது நேட்டோக்கும் சீனாக்கும் இடையிலான போராக மாறும், அல்லது அது நேட்டோக்கும் கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எதிரான போராக மாறும். ஆகவே நேட்டோவானது ஏசியாவுக்கு விரிவடையாமல் இருப்பது தான் ஏசிய நாடுகளுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்ததாக நேற்றைய தினம் ரஷ்யாவானது ரொமேனியா போர்டருக்கு அருகில் இருக்கிற உக்ரைனோட துறைமுகத்தின் மீது ரஷ்யாவானது கடுமையான தாக்குதலை செய்திருந்தார்கள். இதனால அந்த துறைமுகத்தில் இருந்த 40,000 டன் அளவிலான தானியங்களானது அழிக்கப்பட்டிருக்கென்று உக்ரைன் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய வீடியோவில் பல தடவை சொல்லியிருந்தோம், உக்ரைனானது மாஸ்கோ மீது தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு ரஷ்யாவானது உக்ரைன் மீது பதிலடி தாக்குதலை செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க. ஆகவே ரஷ்யாவானது ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க என்பதை நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதன்படி தான் நேற்றைய தினம் ரஷ்யாவானது உக்ரைனோட துறைமுகத்தின் மீது மறுபடியும் தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலானது ஒரு தாக்குதலோடு நின்று விடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக நிற்க போகிறது கிடையாது. ரஷ்யாவானது பதிலடி தாக்குதல் என்ற பெயரில் இனி அடிக்கடி உக்ரைன் மீது தாக்குதலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே நேரத்தில் இந்த துறைமுகத்தின் மீது ரஷ்யாவானது தாக்குதலை நடத்தும் போது இந்த துறைமுகத்தில் இருந்த தானியங்களானது அழிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதுல முழுக்க முழுக்க தவறு ரஷ்யா உடையது மட்டும்தானா என்று கேட்டால் கிடையாது. இதுல ரஷ்யா மேலையும் தவறு இருக்கு, அதனை நான் சொல்றேன். அதே நேரத்தில் உக்ரைன் மேலையும் தவறுகள் இருக்கின்றது. உக்ரைனானது ரஷ்யா மீது, அதாவது ரஷ்யாவோட மாஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதலை செய்து ரஷ்யாவை தூண்டிவிட்டபடியாத்தான் ரஷ்யாவானது இந்த துறைமுகத்தின் மீது தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த துறைமுகத்தில் இருந்த தானியங்களும் அழிக்கப்பட்டிருக்கு. ஆகவே உக்ரைனானது மாஸ்கோ மீது தாக்குதலை செய்யாட்டி ரஷ்யாவானது இந்த துறைமுகத்தின் மீது தாக்குதலை செய்திருக்க மாட்டார்கள். இதே நேரத்தில் உக்ரைனுக்கு இப்படியான தாக்குதலானது ரஷ்யா செய்வார்கள் என்பது தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் உக்ரைனானது ரஷ்யா மேலே தாக்குதலை செய்திருக்கிறார்கள். இப்படி தெரிஞ்சுமே உக்ரைனானது தவறு செய்திருக்கிறபடியால் இதில் முக்கிய பங்கு உக்ரைனுக்கு தான் இருக்கு. அதாவது ரஷ்யாவானது இந்த தானியங்கள் மேலே தாக்குதலை நடத்தியதுக்கு முக்கியமான பங்கானது உக்ரைன் சைட்டில் தான் இருக்கு. உக்ரைன் செய்த மிகப்பெரிய தவறுதான் இப்போது ரஷ்யாவானது இப்படி தாக்குதலை செய்வதற்கு தூண்டுகோளாக இருந்திருக்கிறது. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பால்டிக் நாடுகளாக இருக்கின்ற லாத்வியா, லித்வேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகள் இதுவரை நாளுமே ரஷ்யாட்ட இருந்து தான் எலக்ட்ரிசிட்டியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இப்போது ரஷ்யாவில் இருந்து வாங்குகின்ற எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுவதற்கான அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட இருந்து இந்த பால்டிக் நாடுகள் எலக்ட்ரிசிட்டியை வாங்குவதற்கான அக்ரிமெண்டில் சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று
லித்வேனியாவோட எனர்ஜி மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார். இவ்வளவு நாளுமே பால்டிக் நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறது, ரஷ்யாக்கு எதிரான தடைகளை போடுறது, ரஷ்யாக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறது என அனைத்து நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு கொண்டுதான் ரஷ்யாட்ட இந்த எலக்ட்ரிசிட்டியை வாங்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இது என்ன புலப்பண்டு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போது ரஷ்யாட்ட இந்த எலக்ட்ரிசிட்டியை வாங்குவதை பால்டிக் நாடுகள் தடை பண்ணி விட்டார்கள். அப்படி என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் எவ்வளவு நாளுக்கு பால்டிக் நாடுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க முடியும்? நான் இப்படி சொல்வதற்கான காரணம் இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்தால் தொடர்ந்து பால்டிக் நாடுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க முடியாது. அதில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நிறைய பிரச்சனைகளானது இருக்கு. இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்த பிறகு ஐரோப்பிய ஒன்றியமானது ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டார்கள். அப்படி பொருளாதார தடைகளை போடுறது மட்டுமில்லாமல் ரஷ்யாட்டை இந்த இயக்கி எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருந்தாங்க. இதனால் போன வருஷ விண்டரில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் படாத பாடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால் தங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறி கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் ரஷ்யா தான் தங்கள்கிட்ட இருக்கிற யுரேனியத்தை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியமானது தடையை போடல. இதனால தான் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அணு உலைகளை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண கூடிய மாதிரி இருந்தது. இதே நேரத்தில் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், நியர் நாட்டில் இராணுவ புரட்சியானது ஏற்பட்டபடியால் நியரானது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரான்சுக்கும் ஏற்றுமதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்று சொல்லல, ஆனால் பிரான்சுக்கு ஏற்றுமதி செய்கின்ற தங்களுடைய யுரேனியத்தை தடை பண்ணி இருக்கிறார்கள். இதனால பிரான்சானது இப்போது உற்பத்தி செய்கின்ற எலக்ட்ரிசிட்டியில நான்கில் மூன்று பங்கு எலக்ட்ரிசிட்டியை இனி அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாமல் போகும். ஏனென்றால் அந்த நான்கில் மூன்று எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியத்தை நியர் நாடுதான் பிரான்சுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நியரானது இப்போது அதுக்கு தடையை போட்டபடியால் பிரான்சால நான்கில் ஒரு பங்கு எலக்ட்ரிசிட்டியை தான் உற்பத்தி செய்ய முடியும். இதே நேரத்தில் ரஷ்யாவானது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்கின்ற யுரேனியத்தை தடை பண்ணினார்கள் என்றால் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியமானது தங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை அணுமின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்ய முடியாமல் போகும். இப்படியான ஒரு சூழ்நிலையானது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்படும் போது ஐரோப்பிய ஒன்றியமானது பால்டிக் நாடுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கிறதுக்கு முன்வர மாட்டார்கள், அதனை தடை பண்ணி விடுவார்கள். ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்வதில் தடையானது ஏற்படும் போது அவர்கள் பால்டிக் நாடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் பால்டிக் நாடுகள் ரஷ்யாவோட எலக்ட்ரிசிட்டிக்கு தடையை போட்டபடியால் ரஷ்யாவும் பால்டிக் நாடுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க மாட்டார்கள். இதனால பால்டிக் நாடுகள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது கூடிய சீக்கிரம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்ற நிறைய வல்லுநர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே பால்டிக் நாடுகள் ரஷ்யாட்டை இணைந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்குவதற்கு தடையை போட்டு மிகப்பெரிய தவறுகளை செய்துவிட்டார்கள். இதற்கு கண்டிப்பாக பால்டிக் நாடுகள் கூடிய சீக்கிரம் இதனுடைய விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும். அடுத்ததாக உக்ரைனோட ராணுவ வீரர் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக பயங்கரமான கேள்வியை எழுப்பியிருக்கார். அப்படி என்ன நடந்தது என்று கேட்டோம் என்றால், பாக்மோத் பகுதிக்கு அருகில ரஷ்யாவோட லான்சர் ட்ரோன்களை உக்ரைனோட ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி வீழ்த்தப்பட்ட ட்ரோனினுடைய எஞ்சிய பாகங்களை எடுத்து பார்க்கும்போது அதில் இருந்த மோட்டாரில் மேட் இன் செக் ரிப்பப்ளிக் கண்டு எழுதியிருக்கு. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் ரஷ்யாவானது உக்ரைனோட ராணுவ வீரர்கள், உக்ரைனோட ஆயுதங்கள், உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், உக்ரைனோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பவற்றை தாக்கி அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதனால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கு. இப்படி உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்காண்டி ரஷ்யா பயன்படுத்துகின்ற ஒரு ட்ரோனில் நேட்டோ நாடுகளோட உதிரி பாகங்கள் இருக்கின்றது. ஆகவே நேட்டோ நாடுகள் எப்படி இந்த உதிரி பாகங்களை ரஷ்யாவுக்கு கொடுப்பதற்கு அனுமதியை கொடுத்தீர்கள்? எப்படி இந்த உதிரி பாகங்கள் ரஷ்யா கையில் கிடைச்சதென்றும் நேட்டோ நாடுகளை உக்ரைனுக்கு முதல குத்துகிறீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கார். ஏற்கனவே ஈரானோட ட்ரோன்களில் நேட்டோ நாடுகளோட உதிரி பாகங்கள் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை உக்ரைனானது முன்வைத்திருந்தார்கள். இப்போது ரஷ்யாவோட ட்ரோனிலேயும் நேட்டோ நாடுகளோட உதிரி பாகங்களானது இருக்கின்ற குற்றச்சாட்டை உக்ரைனானது வைத்திருக்கிறார்கள். இதற்கு நேட்டோ நாடுகள் எப்படி பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே முன்னே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகள் வெறும் பெயருக்கு மட்டும்தான். மற்றும்படி இந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை ஒழுங்காக கடைபிடிக்கிறார்கள். இப்படி இவர்கள் இந்த பொருளாதார தடைகளை ஒழுங்காக கடைபிடிக்காதபடியாகவும் ரஷ்யாவுக்கு தேவையான உதிரி பாகங்களானது மேற்குலக நாடுகள்கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யாவானது பிளாக் மார்க்கெட்டை அக்சஸ் பண்ணுவதை இப்போது அதிகரிச்சிருக்கிறார்கள். எப்போது மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டார்களோ அப்போதுல இருந்து ரஷ்யாவானது பிளாக் மார்க்கெட்டை அக்சஸ் பண்ணுவதை அதிகரிச்சிருக்கிறார்கள். ஆகவே பிளாக் மார்க்கெட்டின் வழியாகவும் ரஷ்யாவுக்கு தேவையான உதிரி
கண்டிப்பாங்களானது கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதுல இந்த ஒரு விஷயமானது தெளிவாக தெரிகின்றது. மேற்குலகு நாடுகளோட பொருளாதார தடையானது இப்போது டம்மியாக மாறிவிட்டது என்பது தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக இந்த மாதம் உக்ரைனோட பைலட்டுகளுக்கு எப்படி F-16 ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டுவது என்பதற்கான ட்ரைனிங்கை மேற்குலகு நாடுகள் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே உக்ரைனுக்கு கூடிய சீக்கிரம் F-16 ஃபைட்டர் ஜெட் ஆனது டெலிவரி செய்யப்பட்டு அதனை பயன்படுத்தி உக்ரைனோட பைலட்டுகள் ரஷ்ய ராணுவத்தை ஓட விட போறார்கள் என்று உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். செலன்ஸ் அவர்களை இதனை உறுதியாகத்தான் சொல்றீங்களா? ஏன் நான் இதனை கேட்கிறேன் என்றால், இந்த வருஷ ஆரம்பத்திலேயே உக்ரைனோட பைலட்டுகளுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை எப்படி ஓட்டுவது என்பதற்கான ட்ரைனிங்கை மேற்குலகு நாடுகள் கொடுக்க போறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்ப வரையுமே அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணல. இதனாலதான் நான் உங்களை கேட்கிறேன், இப்பவுமே நீங்கள் அமெரிக்காவை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? அமெரிக்காவானது உக்ரைனுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை தருவார்கள் என்று? சரி, உங்களோட தலையெழுத்து நம்புங்க, அவர்கள் தருவார்கள் தான், நம்புங்க நம்புங்க நம்பிக்கொண்டே இருங்க. இப்போதான் அவர்கள் F-16 ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைனுக்கு தருகிறார்கள் என்று பார்ப்போம். மேற்குலக நாடுகளும் இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை வச்சு சமயம் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம், உக்ரைனோட பைலட்டுகளுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங்கை ஆரம்பிக்க போறோம். இந்த மாதம் ஆரம்பிக்க போறோம், வர்ற மாதம் ஆரம்பிக்க போறோம், 2 மாதத்துக்கு ஆரம்பிக்க போறோம். 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை கொடுப்போம். அந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி உக்ரைனானது ரஷ்ய படைகளை ஓடோட விரட்ட போறார்கள். இப்படி எல்லாம் மேற்குலக நாடுகள் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்ப வரையுமே F-16 ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கல. சரி, செலன்ஸ் அவர்கள் இவ்வளவு நாளுமே கெஞ்சி கெஞ்சி அமெரிக்காவோட காலில் விழாத குறைய F-16 ஃபைட்டர் ஜெட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ஆகுது. இந்த 6-7 மாதங்களாக உக்ரைனும் அமெரிக்காட்ட F-16 ஃபைட்டர் ஜெட்டை கேட்கிறார்கள், அமெரிக்காவும் தாரம் தாரம் என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை கொடுத்து விட்டார்கள். ஆனால் ரஷ்யாவானது இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைனானது பயன்படுத்த ஆரம்பிச்ச அடுத்த நொடியே அதனை அழித்து விடுகிறார்கள் என்று வைப்போம். இவ்வளவு நாளும் உக்ரைன் கெஞ்சிய கெஞ்சிக்கும், செலன்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட காலையில் விழாமல் கெஞ்சிய கெஞ்சிக்கும், அமெரிக்கா இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை வைத்து உருட்டிய உருட்டுக்கும் எந்த ஒரு பயனுமே கிடைக்காமல் போய்விடும். ஆகவே ரஷ்யாவானது ஈஸியாக இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை அழித்து விடுவார்களா, அல்லது உக்ரைனானது இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி ரஷ்யா காட்டத்தை காண்பிக்க போறார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். அதுக்கு முதல்ல அமெரிக்காவானது உக்ரைனுக்கு F-16 ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்கணும். அதுக்கு பிறகு இதனை பற்றி நாங்கள் யோசிப்போம். அடுத்ததாக ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியானது ஆன்டிடோன் மற்றும் அசால்ட் வெப்பன்ஸை ரஷ்யாவோட டெரிட்டேரியல் டிஃபென்ஸ் போர்ஸுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்த பிறகு ட்ரோன்களோட பயன்பாடு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ரஷ்யா எல்லைக்கு உக்ரைனானது ட்ரோன்களை பயன்படுத்துகிறதும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவானது ட்ரோன்களை பயன்படுத்துகிறதும் என மாறி மாறி ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ரஷ்யாவுக்கு இந்த ட்ரோன்களோட முக்கியத்துவம் மற்றும் இந்த ட்ரோன்களோட அச்சுறுத்தலானது புரிஞ்சபடியாத்தான் இந்த ட்ரோன்களை அழிப்பதற்காண்டி ஆன்டிட்ரோன் ஃபோர்ஸ் என்ற ஒரு தனியான ஒரு பிரிவியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு ட்ரோனை அழிப்பதற்காண்டி ஒரு நாடு தனியான ஒரு பிரிவியை உருவாக்குகிறார்கள் என்றால் அந்த ட்ரோனுடைய பவரானது எப்படி இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அமெரிக்காவானது நியன் நாட்டுக்கு போவதற்கான டிராவல் அலர்ட்டை அதிகரிச்சிருக்கிறார்கள். அதாவது லெவல் 3 இருந்ததை லெவல் 4 மாற்றி இருக்கிறார்கள். லெவல் 3 என்பது அந்த நாட்டுக்கு டிராவல் பண்றதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கள் என்ற அர்த்தம். லெவல் 4 என்பது அந்த நாட்டுக்கு நீங்கள் டிராவல் பண்ணக்கூடாது என்ற அர்த்தம். ஆகவே அமெரிக்காவானது நியன் நாட்டுக்கு டிராவல் பண்ணுவதற்கான டிராவல் அலர்ட்டை லெவல் 4 மாற்றி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் நியன் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளை தவிர்த்த மற்ற அதிகாரிகளும் அவர்களோட குடும்பங்களும் உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்பும்படி அறிவித்தலை அமெரிக்காவானது கொடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் நியன் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட முக்கியமான அதிகாரிகள் மறு அறிவித்தல் வரும் வரையும் அங்கேயே இருங்கள் என்று அமெரிக்காவானது சொல்லியிருக்காங்க. நியன் நாட்டுக்கு ராணுவ புரட்சியானது வந்ததுதான் வந்தது, மேற்குலக நாடுகள் பதற ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி அமெரிக்காவானது நியன் நாட்டுக்கு இருக்கிற தங்களுடைய குடிமக்களாக இருக்கட்டும் முக்கியமான அதிகாரிகளை தவித்து மற்ற அதிகாரிகளை நாடு திரும்ப சொல்லியிருக்கிறார்களோ அதே மாதிரி யூகேவானதும் அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். யூகேவானது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நியன் நாட்டுக்கு இருக்கிற யூகேவோட புரட்சிகள் மறுபடியும் யூகேக்கு வரணும் என்று விரும்பினீர்கள் என்றால் ஃபாரின் ஆபீஸில் உங்களுடைய பெயர்களை பதிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமெரிக்காவோட பிரஜைகளோட இணைந்து நியர் நாட்டில இருந்து வெளியேற முடியும் என்று யூகேவானது சொல்லியிருக்கிறார்கள். இது இப்படி ஒரு பக்கம் நடந்தோன்ற கேட்க நியரில் ராணுவ ஆட்சியானது வந்த பிறகு மறுபடியும் பழைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவடைந்தால் ஏகோவாஸ் தலைமையில் நியருக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மேற்கு ஆப்பிரிக்க நாடாக இருக்கிற ஜவாரி கோஸ்டானது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஈகோவாஸ் என்பது மேற்குலக நாடுகளால் இந்த ஆப்பிரிக்க நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்புல இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் சில நாடுகளும் இருக்கிறார்கள். இந்த அமைப்புக்கு தேவையான பண உதவிகளை மேற்குலக நாடுதான் செய்து கொண்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் நியரில் இந்த ராணுவ ஆட்சியானதை பட்ட பிறகு இந்த ஈகோவாஸில் இருக்கிற
நாடுகள் பாதி பாதி நாடுகளாக எதிரெதிராக பிரிந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாடுகள் நியருக்கு ஆதரவாகவும் கொஞ்ச நாடுகள் நியருக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் இந்த ஈகோவாஸ் அமைப்பானது மேற்குலக நாடுகளோட ஒரு அடிமை என்றே சொல்ல முடியும். ஆகவே இந்த ஈகோவாஸ் ஆனது நியருக்கு எதிராக போரில் குதித்தார்கள் என்றால் இந்த ஈகோவாஸில் இருக்கிற பாதி நாடுகளே நியருக்கு ஆதரவாக இந்த ஈகோவாஸில் இருக்கிற மீதி நாடுகளுக்கு எதிராக போரில் குதிப்பார்கள். மொத்தத்தில் ஆப்பிரிக்க நாடுகளில் மிகப்பெரிய ஒரு போரானது வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.